ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். இப்போ வாழைப்பூவை எடுத்து வச்சுக்கலாம். அந்த வாழைப்பூவில் இருக்கிற ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் சென்டரில் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா பூவிலையும் தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கருக்காமல் இருக்கணும்னா தண்ணியில் கொஞ்சமாக தயிர் விட்டு போட்டு வைப்பாங்க. கட் பண்ணதை தண்ணியில் போட்டு எடுத்தால் சத்து போயிரும்ன்றதுனால நான் போடலை. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதோட நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் வேகட்டும். நான் தண்ணி விடாமல் அப்படி இது வதக்குறேன். இப்படி வதக்கிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதோட கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம துருவிய தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பருப்பு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், சிறுபருப்பு சேர்த்து பண்ணணுனாலும் பண்ணலாம். நான் பொரியலாக மட்டும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.